திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிகழ்ந்த கொடூர கொலை சம்பவத்தில் கைதான குற்றவாளி செல்லமுத்து போலீசாரை தள்ளிவிட்டு தப்பியோட முயன்ற போது காயம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கள்ளக்கிணறு அருகே உள்ள குறைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் நேற்று முன்தினம் இரவு வெட்டி கொல்லப்பட்டார்கள். கொடூரமாக நடந்த இந்த சம்பவமானது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் அந்த நால்வரின் உடல்களும் வைக்கப்பட்டிருந்தன. பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தயார் நிலையில் இருந்த போதும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் உடல்களை வாங்க மாட்டோம் என உறவினர்களும் பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி அமைப்புகளும் மறுத்துவிட்டார்கள். இதனால் தொடர்ச்சியாக நேற்று இரவு வரை போராட்டம் நடந்தது. இரவு கூட ஒரு மறியல் போராட்டம் நடைபெற்றது. நேற்று மதியமே வந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே செல்லமுத்து என்கிற குற்றவாளியை போலீசார் கைது செய்திருந்தார்கள். இது தவிர வெங்கடேஷ் மற்றும் சோனை முத்தையா என்ற இருவரை தேடி வந்தார்கள். இந்த கைது செய்யப்பட்ட செல்லமுத்துவை சம்பவம் நடந்த இடம் குறித்தும் அங்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் குறித்தும் கேட்டபோது ஆயுதம் வைத்திருந்த இடத்தை காட்டுவதற்காக செல்லமுத்து போலீசாரை அழைத்து சென்றிருக்கிறார். தொட்டம்பட்டி வாட்டர் டேங்க் உள்ள பகுதியில் அழைத்து சென்ற போது அந்த ஆயுதத்தை காட்டுவது போல காட்டிவிட்டு போலீசாரை தள்ளிவிட்டு தொட்டம்பட்டி வாட்டர் டேங்கில் இருந்து அவர் குதித்து தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார். அவ்வாறு குதித்து தப்பிச் செல்ல முயலும் போது அவரது வலது காலானது முறிவு ஏற்பட்டிருக்கிறது. வலது கணுக்கால் எலும்பு முழுமையாக முறிந்து விட்டது. இதையடுத்து போலீசார் செல்லமுத்துவை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தார்கள். அங்கிருந்து முதலுதவி பெற்ற பிறகு அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மேலும் இரண்டு குற்றவாளிகளையும் மேலும் ஒருவர் சிசிடிவி மூலம் நான்காவது குற்றவாளியாக ஒருவர் இருப்பதாக தெரிகிறது. அதையும் விசாரித்து அனைத்து குற்றவாளிகளையும் போலீசார் தேடி வருகிறார்கள். இன்று வெங்கடேஷை கைது செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருண்யா. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.